இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கேது பகவானை எப்படி பிரீத்தி பண்ணுறது அப்படிங்கிறது தாந்திரிக ரீதியாகவும் எப்படி பிரீத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கேது பகவான்னு சொன்னாலே வந்து பல பேர் அவரை ஒரு ஈஸியாக நினச்சிப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் ஜாதகத்தில் வந்து கேது பகவானை பிரீத்தி பண்ணிட்டால் ஏன்னா இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இஸ் கேது இது என்னுடைய அடியனோட ஆராய்ச்சி படிக்கும் நல்ல கற்ற ஜோதிடர்களுக்கு இது நான் சொல்கிறது புரியும் அப்படிங்கும்போது கேது பகவான் வந்து சந்தோஷமாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக வந்துட்டால் உங்களுக்கு அப்படி ஒரு யோகமாக இருப்பீங்க சில பேர் நினச்சிக்குவாங்க கேது ஞான அவர் எப்படி கோடீஸ்வர யோகத்தை தருவார் கண்டிப்பாக தருவார் அந்த யோகம் வந்து வரும்பொழுது அந்த ஞானத்தோட யோகமாக இருக்கும் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா ராகு பகவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலியாக இருக்கிறது ஊர் சுற்றுறது அதே மாதிரி என்ஜாய் பண்ணுறது லைஃப் எப்படி இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆத்ம ஞானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அதே போல் நல்ல வழியில் நிறைய காசு கொடுப்பார் ஞான மார்க்கம் மூலமாக நல்ல வருமானங்கள் இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க அதே மாதிரி அது மாதிரி ஒரு நல்ல நல்ல காரியங்கள் அதுவும் குருவோடு சேர்ந்து வரும்பொழுது கேளை யோகம்லாம் ஒரு சில ஜாதகத்திலலாம் இருக்கும் அவங்களாம் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர்களாக வாழ்வாங்க அதனால் அந்த கேது பகவானை பற்றி தயவு செஞ்சு தவறான தகவல்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சி அவரை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல இந்த கிரக அரசர்களை பார்த்து பயப்படுறது நிறுத்தணும் இது புதுசாக பார்க்குற யூடியூப் நண்பர்களை சொல்கிறேன் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அந்த மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணவங்களுக்கும் புரியும் பட் இதில் நீங்கள் என்னென்னா கிரகங்களை வந்து நீங்கள் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது வந்து தப்பு கிரகங்களை விட சக்தி வாய்ந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் அதே போல் ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் தான் ஜோ ஒரு ஜோதிடர் போய் சாமின்னு கூப்பிடுறது அவருக்கு ஒரு பில்டப் ஏற்றி கொடுக்குறது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அது ஒரு கலை அவ்வளோதான் அப்படிங்கும்போது இந்த இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது இந்த ஞான மார்க்கத்தில் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுதே கேது பகவான் பிரீத்தி ஆவார் சரி இப்போ உங்களுக்கு ஜனனகால ஜாதகமே இல்லைன்னு வச்சுக்கலாம் இப்போ ஜனனகால ஜாதகம் எங்களுக்கு ஜாதகமே இல்லைங்க நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராகுகேது பயிற்சி எல்லாமே வருது அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா டெய்லி வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் டெய்லி வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் அருகம்புல் எடுத்துக்கோங்க அருகம்புல் எடுத்துகிட்டு விநாயகருக்கு சாத்திட்டே வாங்க அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் வக்ரதுண்டாய ஹூம்ஸ்வாகா ஓம் வக்ரதுண்டாய ஹூம்ஸ்வாகா ஓம் வக்ரத்துண்டாய ஸ்வாஹா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஓம் க்ரீம் காளிகாயே ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா இதை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வரலாம் இதெல்லாம் அத்தர்வண வேத ரீதியான உள்ள பீஜ அக்ஷர மந்திரம் இதெல்லாம் கத்தி கத்திலாம் சொல்லக்கூடாது மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வரணும் இதை நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது கல்லுப்பு கையில் எடுத்துக்கணும் கல்லுப்பு கையில் எடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஓட தண்ணீர் அதாவது வாட்டர் டேப்பை திறந்து விட்டுட்டு கூட அதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இது தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை நான் வந்து பகுத்தறிவாளருங்க எனக்கு ஏதோ தெரியாமல் அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணிவிட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் மனிதத்தை மட்டும் தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவரா நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது மனநல ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளோ தான தர்மங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதே போல விலங்குகள் அதாவது எதுவுமே கண்டுக்காம சில தெரு ஓரத்துல இருக்கக்கூடிய நாய்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரே டாக்ஸுக்கு வந்து நிறைய ஃபுட்டு கொடுங்க அதே மாதிரி நிறைய பறவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பா வந்து மரங்கள் மரங்கள் சம்பந்தமா ஒரு ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது அந்த மரங்கள் நட்டு வச்சுட்டு அது மூலமாக சில விஷயங்கள் வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கேதுவோட தன்மைங்க இது வந்து நீங்கள் மரங்கள் நட்டு வைக்கலாம் மரங்கள் நட்டு வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது மாபெரும் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் ஒருவேளை ஜனனகால ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இல்லை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்கள் கன்சல்டேஷன் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் பண்ணி இல்லை எங்களுக்கு வந்து உங்களை உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும்னு தோணுது நீங்கள் எங்கள்கிட்ட பண்ணணும்னு நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் கட்டணங்கள் வாங்கி தான் பார்க்குறோம் ஸோ அப்போது உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் கேதுவோட அம்சம் என்ன அவர் யாரோட வீட்டில் இருக்கார் அவரோட பார்வைகள் என்ன அதுக்குள்ள அதிபதியோட வழிபாடுகளை செஞ்சு உங்களோட ஜாதகத்தில் உள்ள அந்த விஷயங்கள் பண்ண பரிகாரங்கள்ங்கிறது என்னென்னா பாதிப்பாக புரிய மாட்டேது ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே ஒரு நாகத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது உடனே கள்ள தூக்கி வைக்கிறது அதில் இல்லைங்க பரிகாரம் வழிபாடுகளுங்கிறது அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணரணும் கேத்துவோட தன்மை என்ன கேது பகவானோட தன்மை என்ன மறைபொருள் விஷயங்கள் ஆழ்நிலை விஷயங்கள் ஆழ்நிலை தியானங்கள் புரியாத விஷயங்களை புரிய வைப்பார் அப்போது அவரை வெளியே போய் தேடினால என்ன கிடைக்கும் கிடைக்காது அப்போ அப்படிங்கும் போது உங்களுக்குள்ளே தேடுங்க தேடுங்கன்னா எப்படி தேடுங்க ஆன்மீகத்தை தேடுங்க கடவுளை தேடுங்க கடவுள் கடவுள்னா யார் உள்ளே தான் இருக்கார் நம்ம நம்மக்கூட தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கும்போது அந்த இறை சக்தியை உணர ஆரம்பிக்கும் போது தியானங்கள் யோகா இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது புரிஞ்சுக்கலாம் அப்போ வீட்டில் சுவாமி இல்லையா கண்டிப்பாக இருக்கார் கோயிலில் மட்டும் தான் சுவாமி இருக்காரா அப்படிலாம் இல்லைங்க ஆம்னி பிரசன் காட் இஸ் எவ்ரிவேர் ஸோ அது நீங்கள் மனசார அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது மனசுக்குள்ளேயே நீங்கள் அந்த வழிபாடுகள் செய்யலாம் அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அந்த வழிபாடுகளோடு சேர்த்து நீங்கள் இந்த தாந்திரிக பிரயோகங்களும் நீங்கள் பண்ணிக்கணும் இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஜாதகம் இல்லாதவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் பாதி தான் உங்களுக்கு நடக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடணும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்காமல் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சில பேர் அதை ரொம்ப ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது குலதெய்வத்தை நான் சும்மா போவேங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வீடு நல்ல காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஓடுற வரைக்கும் இருக்கும் அப்போது ஒரு சில காலங்கள் வரும் பொழுது இந்த குலதெய்வ அருள் ரொம்ப வந்து நிற்குங்க நீங்கள் எப்பேற்பட்ட தெய்வத்தை மறந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் தொடர்ந்து செய்கிறதுன்னு நான் சொல்கிறது நித்தம் நித்தம் செய்யணும் நீங்கள் நினைக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அவரை வந்து டெய்லி கொஞ்சம் நேரமாவது யோசிக்கணும் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி குலதெய்வ வழிபாடு தெரியாதவங்களுக்குன்னு சில பிரயோகங்கள் உண்டு அந்த பிரயோகங்கள் தெரிஞ்சுன்னு நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பிரயோகங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குறி சொல்கிறவங்க மாதிரி இந்த ஒரு பத்து நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கிடையாது நீங்கள் தான் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட முடியும் ஏன்னா அந்தந்த குலத்துக்கு தான் அந்தந்த குலதெய்வம் கேட்கும் அப்படிங்கும்போது அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் மெனக்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி எடுத்து அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த குலதெய்வத்தை மட்டும் ஒருத்தர் நல்லா வணங்கிட்டீங்க அதே போல் கேத்து பகவானை பிரீத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் அந்த ஞானமும் இருந்து உங்கள் குலதெய்வ ஆசையும் இருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளில் கேதுவும் வலுப்பெற்று நல்ல இடத்துல இருந்துருதுன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது இதுதான் உண்மை அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆழமாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணுங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நாளைக்கு ஒரு சிறப்பான தாந்திரிக பிரயோகங்களோடு சந்திக்கிறதோடு மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நன்றி வணக்கம்